Hey friends, welcome to my YouTube channel. If you are watching my YouTube channel first time, subscribe and click the notification bell icon. Click on all enter options. Set the notification bell icon. In this video, we will talk about this. We will talk about a community post. டாட்டின் அப்படின்ற இந்த சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி முழு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்டர் அப்படின்ற வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க. உங்களால் அந்த லிங்க் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கூகுளில் போய் கூகுள் போய்க்கோ. இங்கே போய்ட்டு தமிழ் ஸ்பேஸ் ஃபாண்ட் கன்வெர்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்ச்சில் வரக்கூடிய அந்த தமிழ் ஃபாண்ட் கன்வெர்டர் டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து புதுசாக நம்ம செந்தமிழுக்கு அடுத்து முன்னாடி வந்து எதுவும் வந்திருக்காது, அதாவது பாமினி தான் இருந்திருக்கும். இப்போ வந்து ஸ்ரீ லிபி அப்படின்ற ஒரு நியூ லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிகோட் டு ஸ்ரீ லிபி கன்வெர்டர் அப்படின்றது இங்கே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணலாம், அல்லது நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த மாதிரி காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே நீங்களாம் டைப் பண்ண முடியும். இப்போ தமிழ் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் தட்டினேன்னா அது கன்வெர்ட் ஆயிரும். இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸோ தமிழ் எழுத்துருக்கள் அப்படின்னு நான் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இப்போ தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வெர்ட் ஆகி இங்கே ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலிபி ஃபாண்டில் கிடச்சிருச்சு. சுமையில் இருக்கக்கூடிய காப்பி தமிழ் டெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் சேவ் பண்ணணுன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம், வேர்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் கூட பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் பண்ணால் இந்த ஃபாண்ட் வந்து அந்த இதில் ப்ரிண்ட் பண்ணுற அந்த இதில் சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபாக மாற்றி தான் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வேர்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஷேர் வாட்ஸ்அப் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கிளியர் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வேறு கூட டெக்ஸ்ட் எழுதிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி தமிழ் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வேர்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வேர்டுக்கு போயிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டில் போயிட்டு நான் வந்து SHREE ஸ்ட்ரீன் போட்டோம்னா ஸ்ரீலிபி ஃபாண்டு கிடச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. தமிழ் எழுத்துருக்கள்னால் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதை அந்த ஃபாண்டு எப்படி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ரீலிபி தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் செய்ய இங்கே கிளிக் செய்யணும். இதை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபயரில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேர்டில் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஃபோட்டோஷாப் CS6ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஆல்ரெடி ஸ்ரீ தமிழ் அதில் தான் இருக்குது, ஸ்ரீலிபி தமிழில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதில் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, இதிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இலுஸ்ட்ரேட்டர் வெர்ஷன். இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஸ்ரீன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து விட்டோம்னா இங்கே கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாமல் ஆஃப்லைனில் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர்ஸுன்ற ஒரு லிங்க் இருக்கும், மூணாவதாக இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த இதுக்குள்ளே போகும், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இங்கே என்ஹெச்எல் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும், ரைட்டர் கன்வெர்டர் எல்லாமே. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டர் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் என்ஹெச்எம் கன்வெர்டர் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்ன்னு போட்டிருக்கோம், எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸு. இல்லை ஸ்ரீலிபி ஃபாண்டோட அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸையும் நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்கும் இங்கே இருக்குது. ஸோ அந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்கோட் டு ஸ்ரீ லிபி கன்வெர்ட்டர் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இது இருந்திருக்கும். நிறைய பேர் ஸ்ரீ லிபி ஃபாண்டை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ஃபாண்டை இந்த விஷயம் மூலமாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், ஆஃப்லைனில் ஆன்லைன் ரெண்டுமே பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதையும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, எதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த லிங்கை வந்து இந்த லிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கு கூட தேவையில்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து போட்டிங்கனாவே அதில் வந்து ஈஸியாக போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு. அதனால் நீங்கள் எப்போவுமே ஆன்லைனில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.